கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு தியாகராஜரின் 174வது ஆராதனை விழா இன்று நடைபெற்றது. மகதி, ரகுநாதன், ஓ எஸ் அருண் உள்ளிட்ட இசைக்கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர். இன்றைய இசை உலகின் அஸ்திவாரம் என்ற போற்றுதலுக்குரிய சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு தியாகராஜரின் 174வது ஆராதனை விழா நேற்று தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தியாகராஜரின் கீர்த்தனைகளை பாடி இசை அஞ்சலி செலுத்தக்கூடிய பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் மகதி, சுதா ரகுநாதன், ஓ எஸ் அருண், ரமணி உள்ளிட்ட ஏராளமான இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் சமாதி முன்பு காவிரி ஆற்று கரையில் அமர்ந்து அவரது கீர்த்தனைகளை பாடி இசையஞ்சலி செலுத்தினர். தியாகராஜரின் சமாதி முன்பு இன்று அமர்ந்து அவரது கீர்த்தனைகளை பாடினார். ஆண்டு முழுவதும் இசைக்கலைஞர்களின் வாழ்வு வளமாக இருக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஏராளமான இசைக்கலைஞர்கள் இங்கு அமர்ந்து இசை அஞ்சலியை செலுத்தினர். முன்னதாக தியாகராஜர் வாழ்ந்த இல்லத்திலிருந்து அவரது சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அவரது சமாதி முன்பு வைத்து பால் சந்தனம், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம், ஆராதனை, தீபாராதனை நடைபெற்றது. வழக்கமாக இவ்விழா திருவையாற்றில் 5 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். கொரோனா பரவல் காரணமாக 2 நாட்கள் மட்டுமே இந்த ஆண்டு விழா மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு உத்தரவுப்படி நடைபெற்றது. விழாவிற்கு வரக்கூடிய இசைக்கலைஞர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும், உடல் வெப்பநிலை பரிசோதனை உள்ளிட்டவை செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.